முடியுமா முடியுமா, என் புக் எப்படியாவது எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் எழுதிட்டு வந்துடுவேன் கொஞ்சம் தாயே. நம்ம கிளாஸ்ல நீ தானே நல்ல படிப்ப, அதனாலதான் உன்கிட்ட புக்கு கேட்க வந்தேன். நீ புக்கு கொடுத்தீங்க அப்படின்னு எங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு போயிருவேன். ப்ளீஸ் கொஞ்சம் தாயே. இவ்வளோ ப்ளீஸ் பிள்ளை கொடுப்பில, வேற எந்த பிள்ளைகளையும் கேட்க மாட்டேன். நீ நம்மள கொஞ்சம் நல்ல பிள்ளை கொஞ்சம் கொடுப்பில, இப்படி எழுதிட்டு தர முடியல கொடுப்பில, இப்படி இன்னும் ரெண்டு நாளில பரிச்சு இருக்குப்ல. இவ்வளோ ரொம்ப தேங்க்ஸ் பிள்ள. யாரு இந்த நெட்ட கால? எவ்வளவு முடியுமா ரொம்ப தேங்க்ஸ் பிள்ள, நான் வாரேன். முனிஷ் நில்லு, கொஞ்சம் நான் உங்ககிட்ட பேசணும். யாரு அந்த வளர்ந்து கிட்ட பைய? யாரு உங்ககிட்ட புக்க புடுங்கிட்டு ஓடுறான் சொல்லு, யார் அவன்? அதுக்கு எதுக்கு நம்ம ஊர் வரைக்கும் வரணும்? கிளாஸ்ல கேட்க வேண்டியதானே. அவன் மூஞ்சே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவனும் அவனோட மண்டை கலரும் அவன்கிட்ட ரொம்ப பேசக்கூடாது சரியா? ஐயோ முனிஷ் பாவம், நம்ம தப்பா நினைக்கல, இருந்தாலும் நமக்கு ஒரு பொறாம இருக்கும்ல. முனிஷ் ஒரு நிமிஷம், இது போதாது நமக்கு. முனிஷ் நான் தப்பாலாம் நினைக்கல. மியாய விட்டம் மாட காணும், இதே சோழியா அலைய வேண்டிதா இருக்கு. நான் ஒண்ணு பின்னாடி வரலையே, நானும் எங்க வீட்டுக்கு போறேன், நீயும் உங்க வீட்டுக்கு போற. ஏ பொண்ணு ஓடிரு, செவப்பு துணி போட்டா மட்டும் ஓடு ஓடு ஓடு. அட முனிஷ் இங்க வா. ஐயோ நானும் செவப்பு துணி எல்லாம் போட்டிருக்கேன். முனிஷ் முனிஷ் ஒரு நிமிஷம், முனிஷ் நான் உன்னை காப்பாத்திருவேன். முனிஷ் நீ தப்பிச்சிரு. அம்மா எப்பியாதியில போற மாட, வா வா வா, ஓடுங்க இருந்து ஓடு. ஐயோ யாரு பெத்த பிள்ளையோ தெரியலையா தம்பி? நல்ல வேலை பெருசா ஒண்ணு அடிபடல. ஏன் தம்பி என்னாச்சுப்பா? அடிக்கடி பட்டுட்டோம் அம்மா அம்மா, ஆடு இப்படி எல்லாரையும் முட்டிக்கிட்டு இருக்க. இப்படியே இருந்த பஞ்சாயத்து தலைவர் என்னைய என்ன செய்வாரோ தெரியலையே தம்பி. பஞ்சாயத்து தலைவர் பையன்தான். முனிஷ் முனிஷ் பஞ்சாயத்து தலைவர் பையனையே முட்டிட்டா போக ஊற காலி பண்ணி ஓடாண்டிதான். இல்ல முனிஷ் எனக்கு ஒண்ணும் அடிபடல, உனக்கு ஒண்ணும் அவளல்ல. அழக்கூடாது. அழக்கூடாது, நீ அழுறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஒரு வகையில தெரியுமா? ஏன்னா எனக்கு ஏதாவது ஆயிட்டுன்னு நீ அழுறல, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறது ஈஸி, ஆனா நமக்காக ஒருத்தங்க கண்ணீர் சிந்துறது அது கிடைக்கிறது பெரிய பாக்கியம். தெரியும் முனிஷ் எனக்கு எல்லாமே தெரியும். சரி நீ போயிட்டு பாப்போ. பார்க்க உம்மை கணக்காக இருக்க என்ன கோபப்படுதா?
சரி தம்பி, நீ நினைச்ச காரியம் நடந்துட்டுல, என் மாடால போயிட்டுவா போயிட்டுவா. ஐயோ பாட்டி, தற்செயலாக நடந்தது. விட்டா நீங்களே உங்க மாட்டை நான் தான் வர வச்சுன்னு சொல்லிடுவீங்க போல. போங்க பாட்டி போங்க, எங்க அப்பாட்ட சொல்லிடுவேன். நம்ம மாட்டால நமக்கு பயனோ இல்லையோ, மற்றவங்களுக்கு நல்ல யூஸ் ஆகுது. மாடுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு மாடு மட்டும் வரலன்னா முனிஸோட லவ் இவ்வளோ லவ் நமக்கு தெரிஞ்சிருக்கவே செய்யாது. நேத்து உமா அக்காவும் லட்சுமி அக்காவும் மிஸ்ஸிங்கு. நாங்கள்லாம் நேற்று நல்ல லைட்டெல்லாம் போட்டிருந்தாவோ, எல்லாம் கோயில் கொடைக்காக எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாவோ, அதெல்லாம் நாங்கள் பார்க்க போனோம். சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப ஓவரா பண்ணாதீங்கன்னா இழிச்சக்கா, ஆ போய் வாங்கிட்டு வரதே பெருசு உங்க போட மாட்டாவளா. என் கையில இருக்கிற பச்சை கலர் வளையல் இருக்குன்னு திமுறோ, வளையல பிடிங்க தூர போட்டுருவேன். ஏம்மா ஆயுசு 100, வளையலோட வாராவுல, நிறைய வளையல் இருக்கு போல தெரியுது. எனக்கா வளையல் வியாபாரமா? தள்ளிடு விமலா. சப்பா, வெயிலுக்குள்ள போயிட்டு போதும் போதும் நைட்டு உங்களுக்காக வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். மிச்சையால காபி கலர் தானே, காபி கலர் வளையல் வாங்கியிருக்கேன். இது கலர் வளையலும் இருக்கு, எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடி, நான் கண்ணாடி வளையல்லாம் போட மாட்டேன்டி. நான் அந்த கவரிங் இருக்கு தெரியுமாட்டி, கோல்டு கவரிங் வளையல் தான் போடுவேன். என்ன காலாளுக்கு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கியோ? எல்லாரும் செட் சாரி வாங்கியிருக்கோம், அதுக்கு மேட்சா ப்ரௌன் கலர்ல வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்து ஆளாளுக்கு இப்படி பண்ண எனக்கு கையில இருந்து நஷ்டம் ஆகும்க்கா. நஷ்டம்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாதுமா, என் பிள்ளைகளுக்கு வேணாலும் நான் வாங்கிக்கிட்டேன். விடு, நீ யார கேட்டு வாங்கின? நஷ்டம் கையில குஷ்டோங்க. சரோஜா, ஒருத்தங்க பேச்சு பிடிக்கலன்னா பேசாது சரியா? சும்மா வா இருக்குன்னு என்னன்னாலும் பேசாத. காபி கலர் வளையல் எல்லாத்துக்கும் உண்டு, எல்லாத்துக்கும் 6-6 வளையல். அதுக்கப்புறம் இந்த கலர் கலர் வளையல் வந்து வேணா எடுத்துக்கிடுங்க. தெரிஞ்ச கடாங்கிறதுனால கஷ்டப்பட்டு பேசி கீசி வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் வாங்கிருங்கம்மா, அப்புறம் எனக்கு எல்லாம் வச்சுக்கிட முடியாது. சரி, நான் அந்த சிவப்பு கலர் வளையல எடுத்துக்கிறேன். எவ்வளவு ஒரு டசனு? 100 ரூபா தான்டி. ஏ கடவுளே, 100 ரூபாயா? 60 ரூபா தானே? ஆமா, கடையில 60 ரூபா. இந்த மேடம் அங்கிருந்து வாங்கிட்டு வந்திருக்காவுல, அதுக்கு கூட 40 ரூபா. சரோஜா பேசாம ஏறி. எனக்கு வேண்டாம் கீதா. எல்லாம் என் நேரம், நம்ம கூட பழகினவங்களுக்காக கலர் கலராக வளையல் வாங்கிட்டு வந்தேன். இப்படி துட்டு பார்த்துட்டு ஒருத்தர் வாங்க மாட்டேக்காவோ? நட்டத்துக்காக நான் எடுக்க முடியும். ஆ வாங்கலாம்ல, எல்லாரையும் நம்பி தானே இத்தனை வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். 12 செட்டு வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா இப்படி செய்தியில. நீ சேலைக்கு மேய்ச்சா காபி கலர் வாங்கின சரி, கலர் கலர் வளையலையா மட்டி வாங்கின யார் சொன்னாவோ? அதான், எல்லாரும் வேற வேற சேலை கட்டு அவளையும் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் எனக்கு தேவைதா? ஆமா, என்ன செய்ய, எல்லாருக்கும் ஒரு ஒரு கலரை கொடுங்க. எனக்கு அந்த பச்சை கலர் வளையல கொடுத்துருங்க. அப்புறம் இந்த சேக்கலினுக்கும் ஏஞ்சல் டீம்பி வித்துற வேண்டிதானே, அவங்க தான் என்னாலும் வாங்குவாங்கள. அவங்களுக்கு ஒரு 2 செட்டு அப்படி ஒருத்தருக்கா கொடுத்து கழிச்சிடலாமேக்கா. ஏஞ்சல் பிள்ளையை அவங்க அம்மாவோ வளையல திங்காத குறையாதான் பண்ணுவாவோ? அவங்களாம் காசு கொடுத்து வாங்குவாவோ? திங்க என்ன இருக்கு, 4 கூட்டத்துக்கிட்ட போய் விற்க சொல்லுது அம்மா. சரி சரி, இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கும்? 7 பேர் இருக்குமா? ஆ, உனக்கு ஒரு ஜோடி, 8 பேர். அப்புறம் அந்த ஏஞ்சல் பிள்ளைக்கு உனக்கு கூட்டி இருக்கிற வளையலெல்லாம் கூட்டிட்டு இந்த காபி கலர் வளையல மட்டும் எல்லாத்துக்கும் பிரிச்சுட்டு இது கலர் வளையல எல்லாருக்கும் கூட்டு சரியா? எல்லாரும் வாங்குதப்போ இழுவாத. எப்பாடி எப்படியோ 40 ரூபாய்க்கு ஒரு செட்டு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்க போகிறேன். நல்லது, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்ததில் ஒரு 500 ரூபாயாவது லாபம் வாங்க வேண்டாமா? எப்படியோ விற்றுறணும் எல்லா வளையலையும். ஆ சரிக்கா, எல்லோரும் வந்து வாங்கிக்கிடுங்க. சரி சரி, வாங்குதோ வாங்குதோ.